பிறகு பறித்தால் முள் கையை குத்தத்தான் செய்யும். அந்த நிலை கண்ணகியும் நக்கீரனும் நீதியை நிலைநாட்டிய மண் மதுரை மண். மதுரை திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவையில் இடைத்தேர்தல் நடக்கின்றது. இந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களும் இவர்களுக்கு வாக்கு கேட்டு வரும் தலைவர்களும் கள்ளும் ஒரு தடசியப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என நிரூபித்துவிட்டால் கள் இயக்கம் 10 கோடி ரூபாய் பரிசை கொடுக்கும், கள் இயக்கம் கலைக்கப்படும். இந்த சவாலை ஏற்று இவர்கள் வாதிட முன்வர வேண்டும். இது மதுரையில் ஒரு அரங்கத்தில் நடக்கும். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடக நண்பர்கள் மட்டுமே பார்வையாளர்களாக இருப்பார்கள். நேரடி ஒளிபரப்பும் இருக்கும். இந்த சவாலை ஏற்று இவர்கள் வாதிட முன்வர வேண்டும். இந்த பாராளுமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் வெளியிட்டிருக்கும் தேர்தல் அறிக்கைகளில் நாங்கள் ஆண்டுக்கு ஏழைகளுக்கு 6000 ரூபாய் கொடுப்போம், நாங்கள் 72000 ரூபாய் கொடுப்போம், கல்விக் கடன்களை ரத்து செய்வோம், விவசாய கடன்களை ரத்து செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நாடு பட்டிருக்கக்கூடிய கடனை பற்றி வாய் திறக்கவில்லை. எவ்வளவு கடன் வாங்க முடியுமோ அவ்வளவையும் மத்திய மாநில அரசுகள் வாங்கிவிட்டன. பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் இனிமேல் நாங்கள் இந்தியாவுக்கு கடன் கொடுக்க மாட்டோம், கொடுத்தால் கொடுக்கும் தொகைக்கு பாதுகாப்பு இல்லை என அவைகள் சொல்லிவிட்டன. ஆங்கிலேய நாட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது நாட்டுக்கு கடன் இல்லை, மாறாக கையிருப்பு இருந்தது. அன்று ஒரு அமெரிக்க டாலர் மதிப்பு 1 ரூபாய், இன்று 72 ரூபாய். இதை பற்றி எந்த ஒரு கட்சியும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லாமல் இருப்பது இந்த கட்சிகளுக்கு நாட்டுப்பற்று இல்லாமையே காட்டுகின்றது. நாட்டுப்பற்று இல்லாத கட்சிகள் இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது தேசிய கட்சி, மாநில கட்சி, இடதுசாரி, வலதுசாரி, ஏதோ ஒரு அமைப்பாக இருந்தாலும் அப்படிப்பட்ட கட்சிகள் இந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடாது. நாடு என்ற ஒன்று இருந்தால்தான் மக்களுக்கு உரிமைகள் என்று ஒன்று வரும். ஆக நாட்டை பற்றி கவலைப்படாத இந்த கட்சிகள் இருப்பது ஜனநாயகத்துக்கு பேராபத்து என்பதை நாங்கள் மக்களுக்கு எச்சரிக்கின்றோம். இப்போது நாட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு முதன்மை காரணம் மக்கள் தொகை பெருக்கம். சுதந்திரத்தின் போது 28 கோடி. 1965 பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்ட போது 60 கோடி, இன்று 130 கோடி. நாடு நாற்றாங்காலாகிவிட்டது. இதனுடைய வெளிப்பாடுதான் இன்று சூழல் மாசுபட்டு இருப்பதற்கும், மக்கள் அமைதியாக வாழ முடியாமல் இருப்பதற்கும், பூமி சூடாகிக் கொண்டு வருவதற்கும் காரணம். ஆக மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவோம் என்ற எண்ணம் இந்திரா காந்தியை தவிர ஒரு கட்சி தலைவருக்கும் இதுவரை வரவில்லை. இது நாட்டு நலனில் அக்கறை கொள்ளாத ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு போக்கு. விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நிரந்தர தீர்வு, விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று நடைமுறைப்படுத்துவது மட்டுமே. இலவசம், மானியம், சலுகை, கடன், கடன் தள்ளுபடி, காப்பீடு, நிவாரணம், வருமான வரி விலக்களிப்பு போன்றவை விவசாயிகளுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் விடுக்கும் சவாலே ஆகும். ஆக அரசாங்கம் நியமித்த அந்த விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்திட வேண்டும். இதை பற்றி எந்த ஒரு அரசியல் கட்சியும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லவில்லை. இது விவசாய விரோத போக்கையே காட்டுவதாக உள்ளது. வாகன எரிபொருளை எத்தனாலை வாகன எரிபொருளாக எத்தனாலை பயன்படுத்தி பெட்ரோலை இறக்குமதிக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் மட்டுமே நாடு வல்லரசாகும். சுற்றுச்சூழல் மாசுபடுவது சரிபாதியாக குறையும். 1 கிலோ பெட்ரோலை எரிக்க 4 கிலோ ஆக்சிஜன் தேவை. அதே நேரத்தில் எத்தனாலாக இருந்தால் 2 கிலோ போதும். இதை பற்றி எந்த ஒரு கட்சியும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லவில்லை. இந்தியாவில் விளைகின்ற உதாரணமாக சமையல் எண்ணெய், தேங்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், கடுகெண்ணெய் போன்றவற்றிற்கு அரசு வரி விதிக்கின்றது. அதே நேரத்தில் இந்தோனேசியா, மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பாம் ஆயிலுக்கு கிலோ 1க்கு 35 ரூபாய் மானியம் கொடுக்கின்றது. பல நாடுகளுடைய விற்பனை சந்தையாக இந்தியா இருக்கக்கூடாது என்றுதான் மகாத்மா காந்தி அந்நிய பொருட்களை குவித்து அன்று எரித்தார். 72 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்நிய பொருட்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து மானியம் கொடுத்து வருவது ஒரு விவசாய விரோதம்.